எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பரா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இனி நம்ம வந்து சூப்பரான கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை வந்து பார்க்க வந்திருக்கேன். இன்னும் இல்லைங்க காய்ஸ், ஆல்ரெடி இந்த லவ் பர்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதோட பிகினிங் தான் இந்த வீடியோ. யாரும் இல்லைங்க, நம்ம ஆர்எஸ் அஜய் சார் ஃபார்ம் தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் பார்த்தீங்கன்னா, விஜயமங்கலம் டோல்கேட்டு, அதாவது ஈரோட்டிலேருந்து விஜயமங்கலம் டோல்கேட்டுன்னு சொல்லி இருக்கிற இடத்துல அவரை வந்து சின்னதாக ஒரு ஃபார்ம் வந்து செட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த எப்படி அதை செட் பண்ணுறாரு, அவரோட ஐடியா என்ன என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்க நான் வந்திருக்கிறோம். ஃபோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, லவ் பர்ஸை மட்டும் இல்லை, லவ் பர்ஸ் போக வாத்தை பற்றி, கட்டு சேவல் வச்சுருக்காரு. மெயினாக கட்டு சேவலை பற்றி பார்க்க போகிறோம். மெயினாக கிளிமூக்குன்னு சொல்லக்கூடிய இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷனில் கிளிமூக்கு மார்க்கெட் பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த கிளிமூக்கை பற்றி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபின்சஸ் வச்சுருக்காரு. ஸோ ஒவ்வொன்றா நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். வாங்க நம்ம போய் நம்ம வீடியோக்களை பார்க்கலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அஜய் சாரோட கட்டு சேவல், ப்ரீடிங் வசம் போட்டிருக்காரு. சூப்பரான செட்டப் பண்ணி ஒரு கேட் மாதிரி போட்டு சூப்பரான செட்டப்பில் பண்ணியிருக்கிறாரு. ஒரு இந்த செட்டு பார்த்தீங்கன்னா வாத்தெல்லாம் இருக்கு, செம்மையாக இருக்குது, வாத்து சூப்பராக இருக்குது. இந்த இடத்த வந்து அவர் அது வாத்து வச்சிருக்கிறாரு. வந்து ஆர்எஸ் அஜய் சாரோட ஃபார்மு, லவ் பர்ஸு. இப்போ தான் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் வீடு ஷிஃப்ட் பண்ணனால செட் பண்ணிட்டுருக்காரு. இதுதான் நம்ம சார் ஆர்எஸ் அஜய். ஒரு எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே சார். இப்போ வந்து உங்கள் லவ் பர்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம மக்களுக்கு வந்து நல்லா புரியிற மாதிரி நல்லா ஒரு கான்செப்டோட சொல்லுங்கள். என்னென்ன வச்சுருக்கீங்க? நம்மள்ட்ட நார்மல் லவ் பர்ஸ், ஸ்பேங்கிள், அதுக்கப்புறம் டபுள் ஃபேக்டர், அதுக்கப்புறம் டஃபர் இருக்குங்க, அப்புறம் ஃபின்சஸ் பண்ணி வந்துருக்குங்க. இருக்கு. ஒவ்வொன்றும் கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா எங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நார்மல் லவ் பர்ஸுங்க, இது நார்மல் பர்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா க்ரீனு ப்ளூ ரெண்டு ஐட்டம் இருக்குங்க. இதுதான் நார்மல், இது எது வச்சு நார்மல்னு சொல்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இறப்பட்டையில் பார்த்தீங்கன்னா ரிங்கிள் ரிங்கிளாக வருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேங்க. அப்படி வந்துச்சுன்னா ஸ்பேங்கிளு. சரி, இதே பஜ்ஜிஸில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்பைக் வச்ச மாதிரி வந்துச்சுன்னா டஃபுடுங்க. அதே நல்லா ஒரு ரவுண்டு ஷேப்பில் மஷ்ரூம் கட்டி மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா க்ரஸ்டட்னு சொல்லுவாங்க. வாவ், இதுலேயும் இவ்வளோ வெரைட்டி இருக்குது இல்லையா? ஆமாம் ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஸ்பேங்கிள்லேயே க்ரஸ்டடு டஃபுடு அந்த மாதிரி அது ஒரு பட்ஜெட்டில் போயிட்டுருக்குங்க. ஓகே. அடுத்து இது வந்து நார்மல் இருக்குங்க, வேறு என்ன இருக்குது? இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் பஜ்ஜிஸு. இல்லை நார்மல், ஆ இது வந்து ஸ்பேங்கிள் ஸ்ட்ரிப்ட்டுங்க. இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பேங்கிளுங்க. இப்போ அடையில் இருக்குது இந்த பேர்டெல்லாம். ஓ, இது வந்து ஸ்பேங்கிள் கீழே இருக்கிறது. ஸ்பேங்கிள் ஸ்ப்ரிட்டுங்க, ஸ்பேங்கிள் ஸ்ப்ரிட்டு ஸ்ப்ரிட்டுங்க. அது பார்த்தீங்கன்னா நார்மல் பஜ்ஜிஸுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேங்கிள் இருக்குங்க, அப்புறம் ஸ்பேங்கிள் ஸ்ப்ரிட்டு இருக்கும். அதுக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நார்மல் பஜ்ஜிஸும் இதில் இருக்குங்க எல்லாமே. ஆமாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குஞ்சாக இருக்குங்க, அந்த குஞ்செல்லாம் எடுத்து தனியாக போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா குஞ்சு அடித்து கொள்வது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க. அப்போ தான் வந்து அடுத்த ப்ரீடிங் செட்டப்புக்கும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குங்க. அதுக்காக இது பார்த்தீங்கன்னா ஸ்பேங்கிள்ங்க. இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கிங் வந்துருக்கோம். உள்ளே வந்து ஃபீமேல் படுத்துட்டு இருக்குங்க அடையில். உள்ளே வந்து பேராகவே இருக்குது, பேராகவே இருக்குங்க. இது ஸ்பேங்கிள் தலையில் வந்து கோது கூட இருக்குது, அதனால ஸ்பேங்கிள். அது இல்லைங்க, இறப்படையில் பார்த்தீங்கன்னா வரி வரியாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்து பென்சில் மார்க்குங்க, ஒன்று வந்து ஸ்கெட்ச் மார்க்குங்க. பென்சில் மார்க் பார்த்தீங்கன்னா அந்த வந்து மார்க்கிங் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குங்க. ஸ்கெட்ச் மார்க் பார்த்தீங்கன்னா மார்க்கிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ சாதாவுக்கு இது நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக மார்க்கிங்கை பொறுத்தா ரேட்டும் வந்து போயிட்டுருக்குங்க. சாதா வர இது கொஞ்சம் ரேட் ஆச்சு கூட வரும். ஆமாம் ஆமாங்க. இது எப்படி ப்ரீடிங் அப்படிங்க? இது நார்மல் பஜ்ஜிஸ் மாதிரி தாங்க. நீங்கள் வந்து எடுத்து பேர் போட்டிங்கனாவே உங்களுக்கு செட் ஆகிங்க, இது மித்தபடி எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. ஓ, சா இது வந்து ஃபேன்சி சேர்ந்ததா இல்லை சாதா அந்த மாதிரி? இல்லை இல்லைங்க, இது வந்து ஃபேன்சி தாங்க. இப்போ வந்து நார்மல் பஜ்ஜிஸுக்கு அடுத்த ஸ்டேஜுங்க ஸ்பேங்கிள்ங்கிறது. ஓ, இது ஃபுட்டெல்லாம் எப்பயும் போல தினை இந்த மாதிரி தினை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் நோரா, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாசி பயிறு சுண்டல் அதெல்லாம் வச்சுட்டீங்கன்னா போதுங்க. சைஸ் ஏதாவது குண்டாகுமா இல்லை இதே சைஸ் ஏதாவது? வந்து ஷோ ஷோ கிராஸுங்க. ஓ, அது நம்மளுக்கு தெரியலைங்க எப்போத்துக்கு, எல்லாமே கொடுத்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஷோ கிராஸு ஷோ தான் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ் இருக்குங்க. நார்மல் பஜ்ஜிஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல சைஸில் இருக்கிறதெல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் ஸ்ட்ராங்கிலே இருக்குங்க.
இதெல்லாம் பாரு சார் இது கொண்ட மாதிரி இருக்குதா இது பாத்தீங்கன்னா டஃப்னு சொல்லுவாங்க அந்த பஜ்ஜிஸ்ங்க உள்ள பாத்தீங்கன்னா கிரஸ்டட்னு சொல்ற பஜ்ஜிஸ் இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா அடையில தான் இருக்கு உள்ள பானைக்குள்ள இருக்கு ஆமா இப்போதான் எல்லாமே ப்ரீடிங் போட்டுருக்கோம் அந்த ஃபார்ம்ல நீங்க எடுத்துட்டு வந்து இப்போ வந்து எக்லேயே பண்ணி வச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா குஞ்சு ஆயிருங்க தலைக்கு மேலே கொண்ட மாதிரி வந்து என்ன சொல்றீங்க அது அது பேர் பார்த்தீங்கன்னா டஃப்னு சொல்றதுங்க அதுவே பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கட்டிங் மாதிரி வந்துச்சுன்னா கிரஸ்டட்னு சொல்லுவாங்க ஓ இதுலேயே இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குங்க ஓ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு என்ன போடுங்க அது இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பார்த்தீங்கன்னா டஃப்டுங்க மேல் பார்த்தீங்கன்னா நார்மல் பஜ்ஜிஸ் தாங்க ஓ இப்படி பண்ணி உங்களுக்கு சிக்கு வேற மாதிரி எடுக்கலாம்னு ஐடியா ஆமாம் ஆமாம் சிலது பார்த்தீங்கன்னா நார்மலில் வரும் சிலது பார்த்தீங்கன்னா டஃப்டில் வருங்க கலர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பேர் போட்டு வச்சுருக்கேங்க இல்லை சிக்கு இருக்கா ஆ சிக்கு இருக்குங்க கீழே பார்த்தீங்கன்னா கூட ஒரு சிக்கு அப்படி படிச்சுட்டு பார்க்கலாங்களா ஆ பாருங்க நான் பார்த்துட்டு லவ் பாஸோட சிக்கு இது எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க ரொம்ப சென்சிட்டிவ் இது ரொம்ப சும்மா சும்மா நம்ம கையில் எடுக்கக்கூடாது இதை என் கையில் இருக்கிற லவ் பேர்ஸோட சிக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க இது வந்து எப்படிங்க இது சாதாவாக எப்படி கண்டுபிடிப்பீங்க இது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தாங்க தெரியும் என்ன ஸ்பேங்கிளா இல்லை டஃப்டா க்ரஸ்டடா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது நார்மலில் ஒழுங்கு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா டஃப்டில் ஒழுங்கு ஏன்னா மேல் பார்த்தீங்கன்னா நார்மலுங்க ஃபீமேல் பார்த்தீங்கன்னா டஃப்டுங்க இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ளவருக்கும் வாய்ப்பிருக்கேன் டஃப்டாக உள்ளவருக்கும் வாய்ப்பிருக்கேன் இதுக்கு எப்படி ஃபீடெலாம் தாய் தந்தை ஊற்றிடுங்க ஒரு சில பேரில் ஹேண்ட் ஃபீட் பண்ணுறாங்களே ஆ ஹேண்ட் ஃபீடும் பண்ணி வந்து நீங்கள் ஹேண்ட் டைம் பண்ணிக்கலாங்க மித்தப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அதுவே தீனி போட்டு கூட நீங்கள் வந்து நல்லா ஃபிட் பண்ணிக்கலாங்க பயப்படுறதுமே வந்து ஊற்றிடுங்க இது ஹேண்ட் ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன ஃபீடு தருவீங்க ஹேண்ட் ஃபீடு பார்த்தீங்கன்னா செல்லாக்குங்க ம் பாரு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க சரி நம்ம வந்து உள்ளே வச்சிடலாம் எனக்கு இந்த எல்லோ கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு இது எப்படி சாதாவுங்களா இல்லை இதை பார்த்தீங்கன்னா டபுள் ஃபேக்டரினு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா கண்ணில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்துச்சுன்னா நார்மலுக்கு தாங்க ஓகே கண்ணில் பார்த்தீங்கன்னா டார்க் பிளாக்கில் வந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா டபுள் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒன்று இருக்குங்க ஒயிட் கலர் ஒன்று இருக்குது ஆமாம் கண்ணுக்குள்ளே வந்து எப்படி இருக்குங்க பிளாக் பிளாக் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குங்க அதுதான் டபுள் ஃபேக்டர் டபுள் ஃபேக்டருங்க இதே வந்து ரெட் டேயில் வந்துச்சுன்னா நார்மல் தாங்க கணக்கு பேராக இருக்குது சூப்பராக இருக்குது ஒன்று ஃபீமேலு ஃபீமேலு மேல் பாருங்க ஃபர்ஸ்டாக இருக்கிற மேலே ப்ளூ மூக்குக்கு மேலே இந்த ப்ளூ கலர் அது பார்த்திங்கன்னா இது கன்ஃபார்ம் மேலு அது பக்கத்தில் இருப்பாங்க நார்மலாக இருக்கும் அது வந்து ஃபீமேல் இப்படி தான் நம்ம வந்து லவ் பர்ஸ் வந்து மேலே வந்து ஃபீமேல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்க நம்ம பார்த்துட்டு என்னது இது பார்த்தீங்கன்னா பென்சில் மார்க்ஸ் பேங்கிலுங்க மார்க்கிங் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து உழுந்துருக்குங்க இது பேர் பென்சில் மார்க் ஸ்பேங்கல்னு சொல்லுவாங்க மேலே பார்த்துருப்பீங்க அது வந்து டார்க் மார்க்கிங் ஸ்கெச் மார்க்கிங் ஸ்பேங்கல்னு சொல்லுவாங்க இதோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து பானைகளை படுத்துட்டுருக்குங்க அடையில் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஏதோ ஓவியம் மாதிரி வரைஞ்ச மாதிரி இருக்குது ரொம்ப லைட் கலராக இருக்குது லைட் கலராக இருக்குங்க நீங்கள் நல்லா வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க இப்போ நம்ம பார்த்துருக்கு மேல் இல்லையா ஆமாம் ஆமாங்க மேலுங்க உள்ளே வந்து ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அடையில் இருக்குங்க ஓகே ஓகே அந்த ஸ்பேங்கலுக்கும் இந்த ஸ்பேங்கலுக்கும் இதாங்க டிஃப்ரெண்ட் சாதா லவ் பர்ஸுக்கும் நார்மல் லவ் பர்ஸுக்கும் இதுக்குமே பயமாக டிஃபரன் இருக்குது இல்லையா ஆமாம் ஆமாம் இதுலேயும் மிஸ் மார்க் சொல்லக்கூடியதாக இருக்குமா மிஸ் மார்க் அப்படிலாம் இது இல்லையா அந்த மாதிரி மார்க்கிங் தான் மெயின் மார்க்கிங் தான் மெயின் எந்த அளவுக்கு டார்க்னஸ் தான் இருக்கோ அந்த அளவுக்கு ரேட்டுக்கு போங்க டார்க்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஒரு ரேட்டுக்கு போகும் ஓ இது பார்த்தீங்கன்னா ஸ்கெச் மார்க்குங்க மார்க்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்னஸாக விழுந்துருக்கும் அதுக்கு எதுக்குமே பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியுங்க மார்க்கிங் நல்லா டார்க் மார்க்கிங்காக இருக்குங்க நல்லா இருக்குது இந்த கலர் நல்லா இருக்குது இது ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா அடையில் தாங்க இருக்குது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீடிங் போட்டாச்சுங்க அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே அடையில் தாங்க இருக்குது இது மேல் மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுட்டுருக்குங்க வெளியே இருக்குது இல்லையா ஆமாம் ஆமாம்
இது வந்து ஃபெமில் இங்க அடையில இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா தலைய கூட அப்படியே வெளிய நீட்டிட்டு இருக்கீங்க. இது ஃபெமில். ஃபெமில். இப்ப பாருங்க கிளியரா தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா தெரியுங்க. உங்களுக்கு மார்க்கிங் தான் மேட்டர். மார்க்கிங் நல்லா கிளியரா தெரியும் பாருங்க. ஓட்ட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர்லாம் ஃபோன் பண்ணி சாதா லோபஸ் நிறைய கேட்கலாம், இந்த மாதிரி தான் கேட்குறாங்களா? எல்லாமே மேக்ஸிமம் ஸ்பேங்கிலும் நிறைய பேர் கேட்குறாங்க, டஃபோடு கிரஸ்டடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலும் கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தாங்க இருக்கேன். இப்போ கொஞ்சம் டிமாண்டில் இருக்குங்க, ஏன்னா இப்போ தான் செட் பண்ணியிருக்கேங்க. நல்லா குஞ்சு கொஞ்சம் வரது கொஞ்சம் டிமாண்டில் இருக்குங்க. அதனால தாங்க நிறைய பேருக்கு இப்போ வந்து பேர்டே கொடுக்க முடியாத நார்மலில் இருக்கேன். அதனால ஃபீமேல் எட்டி பார்க்குறது பாருங்க. அது அதிகமாக ஃபீமேல் தான் அடையில் இருக்குமா மேல் இருக்குமா? மேல் ஃபீமேல் தாங்க பார்த்தீங்கன்னா அடையில் இருக்குங்க. ஃபீமேல் மேல் வந்து அடையில் இருக்காது, மேல் அடையில் இருக்காது. தீனி விட்டுறது பார்த்தீங்கன்னா மேலும் விட்டுங்க, ஃபீமேலும் தீனி விட்டுங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இண்டிஜுவல் தாங்க போட்டிருக்கேன். மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் ரீலில் போடுவாங்க. இண்டிஜுவல் ஏன் போட்டிருக்கேன்னா ஒவ்வொரு பேர்டும் என்னென்ன கண்டிஷனில் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்த்துக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா குஞ்சு லாஸும் அதிகமாக ஆகாது. இப்படி வந்து இண்டிஜுவலில் செட் பண்ணும்போது குரூப்பில் பார்த்தீங்கன்னா எந்த பேர்டு குஞ்சு ஆகுது எதுவும் ஆகலை அப்படின்னு தெரியாது. இப்போ இண்டிஜுவலில் செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் பேர்டு வந்து குஞ்சாகிட்டு இருக்குது, இந்த பேர்டு வந்து பாலில் இருக்குது, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இண்டிஜுவலில் போட்டு செட் பண்ணுறதாங்க வந்து குஞ்சாடிப்படுறது, நோயிலேருந்து நிறையா பிரச்சனைலேருந்து வெளியே வர்றது எல்லாமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டிஜுவலில் போடுறது தாங்க பெட்ரு. நான் வந்து இண்டிஜுவல் மட்டும் பெட்டர்னு சொல்லுவேன், குரூப்லேயே போட்டு செட் பண்ணி வளர்த்தலாம். என்ன குஞ்சு பொறிக்கிறது வந்து கொஞ்சம் அடிபடுங்க. எப்படி நீங்கள் செட் பண்ணி குஞ்சு பொறிக்கிறது வந்து அடிபடாது. இண்டிஜுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பேர்டை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், எப்படி இருக்குது பேர்டு கண்டிஷன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இண்டிஜுவலாக நீங்கள் வந்து எடுத்து பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குஞ்சு வெளி வரும்போது மித்த பேர்டு வந்து அடிக்காமல் இருக்குங்க. இந்த மாதிரி இண்டிஜுவலில் செட் பண்ணும்போது குரூப்பில் பார்த்தீங்கன்னா மித்த பேர்டு வந்து அடித்து குஞ்சை சாகடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இண்டிஜுவலில் போட்டு வளர்த்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குஞ்சு ஆனதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி பிரித்து வச்சுருந்தோம், அதிலே விட்டு வச்சிங்கன்னா அதோட பேரண்ட்ஸே பார்த்தீங்கன்னா அடிச்சு போடுற கண்டிஷன்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்டு பிடிக்கும் போது இப்போ ஃபஸ்ட்டு குஞ்சு பொறிக்குதா உறவு நல்லா வளர்ந்துருச்சா பறக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விட்டுருங்க. கடைசி குஞ்சு வந்து பாருங்கள், கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அது ஓரளவுக்கு நல்லா தீனியெல்லாம் எடுக்குது, ஓரளவுக்கு நல்லா கண்டிஷன் பெருசாகிடுச்சு அப்படின்னா எடுத்து மாற்றி விடுங்க. மொத்த குஞ்சும் வந்து ஒரே ஸ்கூலில் போட்டு வளர்த்தாதீங்க. பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் வந்து ப்ரீடிங்காக வந்து அடித்து கொண்டு வரணும் அந்த குஞ்சு, அதுக்காக சொல்லுவாங்க. அதை அதை நீங்கள் ரெடி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அது லவ் பேர்ட்ஸ் நீங்கள் எப்படி என்ன மாதிரிலாம் ஃபுட்டெலாம் வைப்பீங்க சார்? அதை கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பார்த்தீங்கன்னா தினைங்க, கடல் நுர, அப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்டல், ஊற வச்ச சுண்டல், ஊற வச்ச கோதுமை, அப்புறம் கேரட் பீட்ரூட் வந்து நல்லா சருகி வச்சிங்கன்னா நல்லா எடுத்துக்கோங்க. கேரட் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கேரட் வைங்க, ஒரு நாளைக்கு பீட்ரூட் வைங்க. கொத்தமல்லியும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வைக்காதீங்க, வெள்ளை கலைச்சல் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதுக்கு டிசீஸ்லாம் வருமா? ஆ கண்டிப்பாங்க. இதுக்கு என்ன மாதிரி டிசீஸ்லாம் வரும் பார்த்தீங்கன்னா? வெள்ளை கலைச்சல் வருங்க, அப்புறம் ரத்த கலைச்சல், அப்புறம் சுக்கான்னு சொல்கிற வியாதி வருங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க. அப்புறம் சளி ஃபீவர் வந்து நார்மலாக வர்றது எப்பயும் வந்துட்டுங்க. அதுக்கான மெடிசனும் நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேங்க, என்ன இதுக்கு என்ன மெடிசன் கொடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ எல்லாத்துக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெடிசன் தாங்க. அது உங்களுக்கு நான் வந்து நான் சொல்லுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறது தான். இது பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கு கொடுக்கலாம். ஒன்றா வந்து ஓரளவுக்கு கண்டிஷன் கொஞ்சம் லைட்டாக மோசமாக அந்த புஃபூன் ஆகி உக்காந்துருக்க மாதிரி அந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா தீனி எடுக்குது தண்ணியெல்லாம் குடிக்குது அப்படிங்கிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா தண்ணியிலே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு சொட்டு இல்லை ரெண்டு சொட்டு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து கீழே வச்சுட்டு மதியானம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ஜெல்னு சொல்கிற ஜெல் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இது இந்த எதுக்கான நோய்க்கு இது யூஸ் பண்ணுறது? இது பார்த்தீங்கன்னா ஃபீவருங்க, அதுக்கப்புறம் காய்ச்சல், அதுக்கப்புறம் சளி, அதுக்கப்புறம் வெள்ளை கழிச்சல், ரத்த கழிச்சல் எல்லாத்துக்குமே வந்து நல்லா கேட்குது. மல்டி பர்பஸ்ங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்க பேர்டுக்கு வந்து பேர்டை பிடிச்சி நீங்கள் வந்து காலையில் ஒரு சொட்டு வந்து வாயிலையும் மதியானம் ஒரு சொட்டு வந்து அப்படி வாயிலையும் வந்து கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டு மருந்தையும் மேக்ஸிமம் ரெடி ஆகிடும். மிக்ஸ் பண்ணி கொடுக்குமா தனித்தனியாக கொடுக்கணும்? நீங்கள் டேரெக்டாக வந்து நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதில் பேராசிட்டமால் பார்த்தீங்கன்னா வாயில் வந்து ஒரு சொட்டு வந்து காலையில் இன்ஜெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மதியானம் பார்த்தீங்கன்னா மெட்ரோஜெல் வந்து ஒரு சொட்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணுங்க வாயில். மேக்ஸிமம் வந்து எப்படிப்பட்ட ஓரளவுக்கு எப்படிப்பட்ட டிசீஸ்னாலும் ஸ்டாக் பிடிச்சிக்கோங்க. இது போக ஃபுட்டில் நம்ம ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுமா? இல்லை ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ரொம்ப கிளைமேட் ரொம்ப கோல்டாக இருந்துச்சுன்னா லைட்டாக சுடுதண்ணி வைங்க, லைட்டாக சுட வச்சு தண்ணி லைட்டாக வைங்க. மித்தபடி இந்த மாதிரி ஓப்பனில் வச்சுருந்தீங்கன்னா ஃபார்ம் அந்த மாதிரி வைங்க. மித்தபடி வீட்டுக்குள்ள வச்சுருந்தீங்கன்னா மேக்ஸிமம் எந்த ப்ராப்ளம் வரதில்லைங்க. வெள்ளை கழிச்சுக்கு இது கேட்குது, வெள்ளை கழிச்சுக்கு நல்லா கேட்குங்க. இது வந்து ப்ரீடிங் டைமில் கொடுக்கலாமா? ப்ரீடிங் டைமில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கழிச்சு இருக்க டைமில் ப்ரீடிங்கே போடாதீங்க, எடுத்து பானையை கழித்து வச்சுருங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேர்டு வெளியே தான் சுற்றிட்டு இருக்கும், முட்டையும் பார்த்தீங்கன்னா கீழே தான் விட்டுட்டு இருக்கும். அப்படி இருக்க கண்டிஷனில் கொடுங்க, ஒன்றும் ஆகாதுங்க மேக்ஸிமம் பேர்டுக்கு.
ஒரு சில இடத்துல எக் வைக்கிற இடத்துல ப்ராப்ளம் வருதுல்ல, எக் ஒழுங்கா ஃபார்ம் ஆகாம ஓடு மோட்டி வெளியே வர்றது, கால்சியம் குறைபாடு அதுதான் போதுமா? அதுக்கு ஏதாவது சப்ளிமெண்ட் இது போக தன போக நீங்க பாசி பயிர் போறீங்க இல்லையா? எல்லாம் ஊற வச்சுதான் போடணும். எல்லாமே ஒரு நைட் ஊற வச்சுருங்க, காலைல எடுத்து போடுங்க, இல்லை முளை கட்டி போட்டீங்கன்னா அதோட பெட்டருங்க. அதை பெட்டர் ஒரு இது இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா கேரட் கொடுங்க, செவ்வாய்க்கிழமை பீட்ரூட்டு அந்த மாதிரி எல்லாமே சரி சரி வைங்க. துரி இருக்கணும் சின்ன சிறுதா இல்லையா? ஆ சரி வைங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுலேயே இதுவே போதுங்க பேர்ட்ஸுக்கு, லவ் பேர்டுக்கு. இதுக்கு மேலெல்லாம் செலவு பண்ண வேணாங்க, இது மட்டும் பண்ணுங்க. மேக்ஸிமம் வந்து நல்லா குஞ்சாகும், எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. ஃபீட்ரு பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாங்க, எந்த ப்ராப்ளமும் வராது. தண்ணி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெய்லி மாற்றிடுங்க, தண்ணியில் தான் நிறைய பிரச்சனை வருங்க. தண்ணி டெய்லி மாற்றிட்டீங்கனாலே குடிக்கிற தண்ணி சுத்தமாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராதுங்க. இல்லை பஜ்ஜி சப்பத்துலையும் தண்ணி சீக்கிரமாக அழுக்கு பண்ணிடுங்க, அதனால் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி சப்பத்துலையும் டெய்லி தண்ணி மாற்றிடுங்க. தண்ணி வந்து இந்த மாதிரி சீட்டு செட் பண்ணி ஒரு வாரம் மாற்றுறது, ரெண்டு வாரம் மாற்றுறது அப்படி மாற்றினீங்கன்னா அது நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பஜ்ஜி சப்பத்துலையும் டெய்லியுமே தண்ணி மாற்றிடுங்க, தண்ணியில் தான் நிறைய பிரச்சனை வருது. ஃபில்டர் வச்சுருக்கேன், இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஓட்டை போட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீட்டர் வந்து க்ளீனிங் வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டிலில் வந்து ஃபுல் பாட்டிலில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஃபீட்டர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. மற்றபடி தண்ணி மாற்றுறது பார்த்தீங்கன்னா ஒரு கிணத்துல வச்சு டெய்லி மாற்றிக்கோங்க, ஏன்னா தண்ணி வந்து நிறைய பிரச்சனை வருது. ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா வாட்டர்கான தண்ணியை இது பண்ணி அதுக்கப்புறம் வைங்க. மேக்ஸிமம் வந்து எந்த ப்ராப்ளம் நீங்கள் ஒரு வாரம் தாக்கு பிடிக்குங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிணத்துல வைக்கிற தண்ணியை வந்து டெய்லியுமே மாற்றிடுங்க, மாற்றாமல் விட்டுறாதீங்க. அதனால தாங்க டிசீஸு எந்த பிரச்சனையும் பார்த்திங்கன்னா தண்ணியில் தாங்க வந்துட்டு இருக்கு. ஏன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் மெயினாக தாக்குறது பார்த்திங்கன்னா தண்ணியில் தாங்க. அப்புறம் வந்து கிளைமேட் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, லைட்டாக வந்து சுடுதண்ணி வைக்கிறதுனால நீங்கள் பேருக்கு எந்த பிரச்சனையும் வராங்க. லவ் பேர்ட்ஸில் பார்த்திங்கன்னா இவங்கதாங்க, இதாக விட்டு போயிருந்துச்சுன்னா அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நான் பண்ணித்தரேங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா புதுசாக வளர்த்துறவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் எடுத்து எப்படி பேர் வந்து செட் ஆகுது, ப்ரீடிங் எப்படி, ப்ரீடிங் ஸ்டைல் எப்படி இருக்குது, எப்படி குஞ்சாயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் எடுத்து வளர்த்துங்க. எடுத்து வளர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான பேர் எடுத்து நீங்கள் ப்ரீடிங் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் நாலு குஞ்சுலேருந்து அஞ்சு குஞ்சு வரைக்கும் வாழுங்க, அதுக்கு மேலே ஆறுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் வந்து கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் குழந்தைகள்லாம் வந்து பேர்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அருமையாக வந்து ப்ரீட் ஆகுங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. எந்த ஒரு கஷ்டமே படத்தவையில்லைங்க, லவ் பேர்டில் ஈஸியாக நீங்கள் வந்து ப்ரீட் பண்ணலாங்க. லவ் பேர்டை பொறுத்த வரைக்கும் ஜீப்ரா ஃபின்சஸ்ன்னு சொல்லுவாங்க, நார்மல் ஃபின்சஸ் தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் மாதிரி பானை கட்டலாம், இல்லை பாக்ஸ் வைக்கலாம், அந்த மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் வந்து சும்மா நார் எடுத்து போட்டிங்கன்னா அதே வந்து கூடு கட்டி குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிருங்க. இதை பொறுத்த வரைக்கும் பள்ளி பிரச்சனைங்க, பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை எடுத்துகிட்டு போய் இது பண்ணிடும், பூனை பார்த்துச்சுன்னா நடந்துக்குங்க. இதெல்லாம் இல்லாமல் வந்து பக்காவாக வச்சுருந்தீங்கன்னா அருமையாக இதுவும் பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் மாதிரி குஞ்சாகுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் பர்ச்சேஸுங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி தீனி ரெகுலராக பார்த்துக்குங்க, தண்ணி வந்து டெய்லியும் மாற்றிடுங்க. இதை கொஞ்சம் வந்து சென்சிட்டிவான போடுங்க, பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, மற்றபடி வேறு ஏதாச்சும் பேர்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பூனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, இந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா ப்ரீட் ஆகுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பானை வச்சதுக்கப்புறம் நார், அதாவது பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் இல்லைன்னா பஞ்சு, லைட்டாக சின்ன பஞ்சு, அப்புறம் அந்த மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து குஞ்சாகி ப்ரீடிங் ஆக ஆரம்பிச்சிருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபின்சஸ் தாங்க, ஜீப்ரா ஃபின்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பாக்ஸ் கட்டியிருக்கேன், அதுக்கு பார்த்தீங்கன்னா பானை கட்டியிருப்பேன். சரி எப்படி செட்டப் மாற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஐடியாவில் வந்து மாற்றி வச்சுருக்கேங்க. ரெண்டுலேயுமே எனக்கு நல்லா குஞ்சாகிட்டு தாங்க இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. இது ஃபுட்டெல்லாம் என்ன மாதிரி ஃபுட்டு பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வைக்கிறதாங்க, கடலில் வர கால்சியம் கட்டி, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தினைங்க மெயினாக, அப்புறம் வந்து முட்டை ஓடு, அப்புறம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து சின்னதாக அந்த வெள்ளை முட்டையை நல்லா வந்து மசித்து அது கூட நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் கூட நீங்கள் வைக்கலாங்க. இதுக்கு என்ன மாதிரி டிசீஸ்லாம் வரும்? இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளை கழிச்சலுங்க, ரத்த கழிச்சல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு, ஃபீவர், எல்லாமே வந்து லவ் பேர்ட்ஸுக்கு நார்மலாக வர மாதிரி தாங்க இதுக்கும் டிசீஸு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மருந்து கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரெடி ஆகிக்குங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா வாயில் பிடிச்சி கொடுக்க முடியாதுங்க, இதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியில் கலந்து வச்சுருங்க. இந்த போர்டு கையில் தொடக்கூடாது இல்லையா? அப்படிலாம் இல்லைங்க, கையில் பிடிக்கிறேன்னா கூட பிடிச்சிக்கலாங்க, ஆனால் பார்த்து பிடிங்க, டக்குன்னு வந்து தீனி வைக்கும்போது தண்ணி வைக்கும்போது வந்து டக்குன்னு வந்து பறந்து போயிருங்க.
ரூமில் வச்சு வளர்த்தீங்கன்னா இன்னும் நல்ல சேஃப்டியான இதுதாங்க. இது எவ்வளோ முட்டை விட எவ்வளோ குஞ்சுகள் பொறிக்கும்? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 முட்டை வரைக்கும் வைக்கிங்க. அதில் பொறிக்கிறது பார்த்தீங்கன்னா 4 குஞ்சு 5 குஞ்சு பொறிக்கிங்க. பொறிக்கும். ஆமாங்க. நீங்கள் மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறது? மேல் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா மூக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ரெட்டில் இருந்துச்சுன்னா மேலுங்க. ஃபுல்லாகவே செட்டு பார்த்தீங்கன்னா மூக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டில் இருக்குங்க. இப்போ தெரியுது அந்த மாதிரி. ஆமாம் ஆமாங்க. லைட் ஆரஞ்சில் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபீமேலுங்க. ஓ அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வருங்க. இந்த தாடையில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வருங்க. ஒயிட் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இல்லையா? ஆமாம் ஆமாங்க. பிளாக் வித் ஒயிட் வந்து மேலு. ஆ டார்க் வித் அந்த வந்து கலரிங் மிக்சிங் உங்களுக்கு வந்து தாடையில் நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு நீங்கள் போர்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுங்க. அதை தெரியுது. இப்போ அதுக்கு வந்து நல்லா ரெட் கலர் இருக்கிறதால மேல் இல்லையா? ஆமாம் ஆமாங்க. நீங்கள் அந்த மார்க்கிங்ஸ் அந்த சின்ன சின்ன மார்க்கிங்ஸ் வந்துருக்குங்க அந்த தாடையில், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இது வேறு ஏதாவது வெரைட்டிஸ் இருக்கா? இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இது இப்போ பார்த்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் பிஞ்சஸ் தாங்க. நார்மல் பிஞ்சஸ். ஆமாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் பாக்ஸ் கட்டியிருக்கேங்க. இதில் பாக்ஸ்லேயே எனக்கு குஞ்சாயிட்டு தாங்க இருக்குது. பாக்ஸ் கட்டி நீங்கள் பாக்ஸும் கட்டலாங்க. நான் ஒரு சேஞ்சுக்காக ஒரு பாக்ஸ் கட்டி வச்சுருக்கேங்க. இதில் பார்த்தீங்கன்னா பானை கட்டியிருக்காது, அது வந்து பாக்ஸ் கட்டியிருக்காது. நீங்கள் பார்த்துட்டு ஃபின்சஸோட முட்டை